வெல்கம் டு ஜேஎஸ்எஸ் லாக். நான் உங்கள் ஜேஎஸ். இந்த வாரத்திலிருந்து அக்கௌண்ட்ஸ் டு ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ்ங்கிற ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது அக்கௌண்ட் சப்ஜெக்டின் அடிப்படையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இறுதியாக ஒரு நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கை, அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆராய்ந்து அந்த நிறுவனத்தின் நிதிநிலையை அறிய மற்றும் முதலீடு சம்பந்தமான முடிவுகள் எடுக்க பயன்படுற ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் அல்லது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்வது பற்றியதுடன் இந்த சீரியஸ் நிறைவாகும். இந்த சீரியஸ் அக்கௌண்ட்ஸ் தெரியாதவங்க, அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சம்பந்தமான ஒரு சிறந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் இந்த சீரியஸ் அக்கௌண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பதிவும், இதற்கு அடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிற ஒரு சில பதிவுகளும் அக்கௌண்ட்ஸில் உள்ள ரொம்ப அடிப்படையான விடயத்தை உள்ளடக்கியதாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் செய்கிற பதிவுகள் குறித்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் ஒரு சில அடிப்படையான அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செப்பரேட் என்டிட்டி. இதற்கு அர்த்தம் ஒரு நிறுவனமும் அதன் உரிமையாளரும் வேறு வேறு. இது சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு நிறுவனத்தின் அக்கௌண்ட்ஸ் புக்கில் அந்த நிறுவனத்தோட நிதி நடவடிக்கைகள் மட்டும்தான் பதிவு செய்யப்படணும். ஓகே, ஸோ அந்த நிறுவனத்தின் உரிமையாளரின் தனிப்பட்ட சொத்துக்களோ இல்லை லாப நஷ்டமோ இல்லை செலவோ இல்லை மற்ற எந்த வருமானங்களோ, அவருடைய தனிப்பட்ட வருமானங்களோ நிறுவனத்தோட அக்கௌண்ட்ஸ் புக்கில் நம்ம பதிவு செய்யக்கூடாது. ஸோ இதை இன்னும் துல்லியமாக்குறதுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸில் அதை எப்படி அணுகுவோம் அப்படின்னா, உரிமையாளரின் முதலீட்டை உரிமையாளர் என்கிற ஒரு நபர் நிறுவனம் என்கிற மற்றொரு நபரிடம் முதலீடாக கொடுத்துள்ளார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்கணும். அந்த பார்வையின் அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கைக்கான அக்கௌண்ட்ஸ் என்ட்ரியும் நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கில் பண்ணணும். அதே போல் அந்த முதலீட்டையும் அந்த முதலீட்டிற்கான லாபத்தையும் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அல்லது லயபிலிட்டி நிறுவனம் அப்படிங்கிற அந்த நபருக்கு உண்டு என்ற பார்வையிலும் அதை நம்ம பார்க்கணும், அதை அணுகணும். அது எப்படி ஒரு நிறுவனம் உள்ள ஒரு கம்பெனி வந்து நபராக முடியும் அப்படின்னா, சட்டத்தின் பார்வையில் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நபராக தான் கருதப்படும், ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையிலும் நம்ம இதை பார்க்கலாம். மற்றொன்று, ஒரு நிறுவனத்தோட இல்லை ஒரு பிஸ்னஸுடைய லாப நஷ்டங்களை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருடைய தனிப்பட்ட அந்த கணக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த நிறுவனத்திலிருந்து விலக்கி வைப்பது மூலமாக அந்த வணிகத்தினுடைய துல்லியமான வருமானம் அதோடைய லாபத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திலையும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதை பார்க்குறோம், அணுகிறோம். ஸோ இதனால் நம்ம ஒரு வணிகத்தில் கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது அந்த வணிகத்தின் லாபம் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அந்த அடிப்படையில் தான் நம்ம அதுக்கு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி அந்த உரிமையாளர் அந்த லாபத்திலிருந்து அந்த கம்பெனியில் இருக்கிற லாபத்தை எடுத்துக்கும் போது அதை நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்டர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் அதோட லாபத்தை தன்னிடம் முதலீடு செய்த அந்த உரிமையாளருக்கு அந்த லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி அந்த உரிமையாளர் பிஸ்னஸில் இருந்து ஒரு பணத்தை அவருடைய சொந்த செலவுக்காக பணத்தை எடுக்கிறாரு அப்படின்னா, அதையும் நம்ம எந்த அடிப்படையில் நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்டர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நிறுவனம் தன்னிடம் முதலீடு செய்த அந்த உரிமையாளருக்கு அவர் செய்த முதலீட்டிலிருந்து பணத்தை திரும்ப தருகிறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அந்த பெர்ஸ்பெக்டிவில் என்டர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு நிறுவனம் தன்னுடைய உரிமையாளருக்கு கடனாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்குது அப்படின்னு நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்டர் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, அந்த வணிகத்துக்கு பணம் எங்கேருந்து வருது, பணம் எங்கேருந்து அதிகமாக வருது, எதுக்கெல்லாம் செலவு செய்கிறோம், எதுலெல்லாம் நம்ம முதலீடு பண்ணுறோம், எத்தனை முறை அந்த உரிமையாளர் பணத்தை வந்து அந்த வணிகத்துக்குள்ளே கொண்டு வராரு, எத்தனை முறை வணிகத்திலேருந்து அவர் எடுக்கிறாரு, அண்ட் அந்த வணிகத்தோட வருமானம் என்ன, அதோட லாபம் என்ன, உரிமையாளருக்கு அதிலிருந்து கிடைக்கிறது என்ன போன்ற பல்வேறு துல்லியமான அந்த வணிகத்தை மட்டும் குறித்த தகவல்கள் அந்த அதனுடைய நிதிநிலை அறிக்கையில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு தெளிவான நிதிநிலை அறிக்கையை நம்ம பெறுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதாவது செப்பரேட் என்டிட்டி, வணிகம் வேறு உரிமையாளர் வேறு அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அணுகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சிறு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு எம்என்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இதன் அடிப்படையில் இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். செகண்ட் வந்து டெட்டார் அண்ட் கிரெடிட்டார். டெட்டார் அப்படின்னா ஒரு நபர் அல்லது நிறுவனத்தை குறிக்கிற சொல். எந்த நபர் அல்லது எந்த நிறுவனத்தை அது குறிக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட கடன் வாங்கிய நபர் அல்லது நிறுவனத்தை குறிக்கிற சொல். ஸோ ஒரு நிறுவனம் நம்மகிட்ட இருந்து ஒரு பொருளோ அல்லது சர்வீஸோ கடனுக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம டெட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் ஒருத்தங்களுக்கு விற்றுருக்குறோம், அவங்க நம்ம இப்போ கேஷ் நம்மக்கிட்ட நம்ம தரல, ஸோ இப்போ கைக்கு நம்ம காசு வரல, பட் எதிர்காலத்தில் லெட்ஸே ஒரு 2 மாதம் கழித்து நம்மக்கிட்ட அவங்க அந்த பணத்தை கொடுப்பாங்க,
அப்படின்னா அவங்க வந்து டெட்டார். அண்ட் அந்த வேல்யூ வந்து 10,000 ரூபாய் நமக்கு தெரியும், ஒரு 2 மாதம் கழித்து நம்மகிட்ட தருவாங்க. ஸோ எதிர்காலத்திலும் அதற்கு வேல்யூ இருக்குது. 2 மாதம் அப்படிங்கிறது இன்னையிலருந்து ஒரு 2 மாதம் அப்படின்னா எதிர்காலம் இல்லையா, ஸோ எதிர்காலத்துலேயும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த டெட்டார் அப்படிங்கிறவங்கள ஒரு சொத்தாக அசட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும் அக்கௌண்ட்ஸில். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ நம்மக்கிட்ட கடனுக்கு பொருள் வாங்கினவங்கள இல்லை சர்வீஸ் வாங்கினவங்கள நம்ம ஒரு அசட்டாக பார்க்கணும். ஓகே, செகண்ட் கிரெடிட்டார். அண்ட் இந்த கிரெடிட்டார் அப்படிங்கிறதும் ஒரு நபர் அல்லது நிறுவனத்தை குறிக்கிறது தான். எந்த நபர் எந்த நிறுவனம் அப்படின்னா நமக்கு கடன் கொடுத்த நபர் அல்லது நிறுவனத்தை குறிப்பது. இப்போ நம்ம ஒரு இன்னொரு ஒரு நிறுவனத்திடமிருந்தோ ஒரு நபரிடமிருந்தோ நம்ம வந்து பொருள் அல்லது ஒரு சர்வீஸ் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம கேஷ் கொடுக்கலை அப்படின்னா நமக்கு கடனுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து கிரெடிட்டார். ஸோ அவங்களுக்கு நம்ம ஃப்யூச்சரில் பணம் கொடுக்கணும். ஸோ இதை வந்து ஒரு லயபிலிட்டியாக நம்ம பார்க்கணும், நிறுவனத்துடைய லயபிலிட்டி இது. ஏன்னா அந்த நிறுவனம் இன்னைக்கிலாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் கிரெடிட்டார் அப்படிங்கிறவங்கள நம்ம ஒரு லயபிலிட்டியாக பார்க்கணும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது அசட் லயபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் அசட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சொத்து. ஸோ நிகழ்காலத்திலும் மற்றும் எதிர்காலத்திலும் அதுக்கான ஒரு மதிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா லெட்ஸே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு 5 வருஷம் கழிச்சும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், 10 வருஷம் கழிச்சும் வேல்யூ இருக்கும், ஏன் ஒரு 50 வருஷம் கழிச்சாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். கரெக்டாக அப்போ நிகழ்காலத்துலேயும் அதற்கு ஒரு மதிப்பு இருக்குது, எதிர்காலத்துலேயும் ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மதிப்பு கொண்டிருக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம அசட்டாக கருதுவோம். அதன் அடிப்படையில் நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங்கையும் கூட நம்ம அசட்டாக கருதுறோம். ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அசட்டுக்கு கேஷை நம்ம ஒரு உதாரணமாக சொல்லலாம், பேங்க் அக்கௌண்ட்டை உதாரணமாக சொல்லலாம், டெட்டார் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்மகிட்ட கடன் வாங்கினவங்க எதிர்காலத்தில் தரணும் இல்லையா. ஸோ டெட்டாரையும் நம்ம வந்து ஒரு அசட்டாக தான் பார்ப்போம், பில்டிங்கை நம்ம அசட்டாக பார்ப்போம், ஃபர்னிச்சர்ஸு, இது எல்லாமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அடுத்தது லயபிலிட்டி. லயபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம கம்பெனி யாருக்கெல்லாம் திரும்ப செலுத்தணுமோ அதெல்லாம் லயபிலிட்டியில் வரும். ஸோ அதன் அடிப்படையில் லோன் அதில் தான் வரும், கிரெடிட்டார் அதில் தான் வரும். கிரெடிட்டார் நமக்கு தெரியும், நமக்கு கடன் கொடுத்தவங்க. ஸோ கிரெடிட்டாருங்கிறது லயபிலிட்டி கம்பெனிக்கு. அண்ட் ஈக்விட்டி ஆர் கேபிட்டல். ஸோ இதில் ஈக்விட்டி ஆர் கேபிட்டல்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈக்விட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதே ஒரு நார்மல் சின்ன கம்பெனி ப்ரொப்ரேட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கேபிட்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான், ரெண்டுமே கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கிற ஒரு சொல் தான். பட் கம்பெனியுடைய அந்த ஒரு நேச்சரை பொறுத்தும் இதெல்லாமே மாறும், அது வேற ஒரு டாபிக். பட் இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஈக்குட்டி ஆர் கேபிட்டல் ரெண்டுமே ஒரே டேர்ம் தான், கேபிட்டல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற ஒரு டேர்ம் தான். ஸோ இது ஏன் லைபிலிட்டியில் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும், செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட் ரைட். ஸோ நிறுவனமும் உரிமையாளரும் வேறு வேறு அப்படிங்கிறதுனால உரிமையாளர் கொடுத்த அந்த முதலீட்டை நிறுவனம் வந்து முதலீட்டையும் சரி அந்த முதலீட்டிற்கான ஒரு வருமானத்தையும் ஈட்டித்தர வேண்டிய பொறுப்பு வந்து அந்த நிறுவனத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த முதலீட்டு பணத்தை வந்து நம்ம லயபிலிட்டியாக தான் கருதுவோம், ஒரு நிறுவனத்துக்கான ஒரு லயபிலிட்டியாக நம்ம கருதுவோம். அதன் அடிப்படையில் இது லயபிலிட்டியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லயபிலிட்டிக்கான ஒரு சில உதாரணங்கள். அடுத்தது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் நம்ம தெரியும், நம்ம நிறுவனத்திற்காக செய்கிற செலவு. உதாரணம் சொல்லணும்னா சேலரி சொல்லலாம், ரெண்ட் சொல்லலாம், வாடகை, ஈபி பில் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு உதாரணங்கள். அடுத்தது ரெவன்யூ. ரெவன்யூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம சேல்ஸ், பொருள் அல்லது ஒரு சர்வீஸ் விற்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கிற வருமானம். ஓகேவா, அது பணம் உண்மையிலே நம்ம வாங்கியிருக்கலாம் இல்லை கடனுக்கு விற்றுருக்கலாம். ஓகேவா, எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு வருமானம் இல்லையா. ஸோ அந்த சேல்ஸை தான் நம்ம வந்து ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அந்த வருமானத்திலிருந்து செலவுகளை கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கோ அது வந்து வருமானம். ஸோ பாசிட்டிவில் அது இருக்கும், ஏன்னா நமக்கு தெரியும் வருமானம் அப்படிங்கிறது செலவை விட அதிகமாக இருந்தால் அது பாசிட்டிவில் இருக்கும். ஸோ நமக்கு அது வந்து ஒரு லாபம், மிச்சம் உள்ள தொகை. அதே வந்துட்டு வருமானம் வந்து செலவை விட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து நமக்கு ஒரு நஷ்டம். ஸோ அது நெகட்டிவில் இருக்கும். அடுத்தது நம்ம 4வது பார்க்குறது மானிட்டரி வேல்யூ. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு நிறுவனத்தில் வாங்கப்படுற அல்லது விற்கப்படுற இல்லை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு செலவாக இருக்கலாம் இல்லை நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பை வந்து மானிட்டரி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய மதிப்பு பணத்தினால் மெஷர் பண்ண முடிஞ்சதாக இருக்கணும், பணத்தினால் மதிப்பிட முடிந்ததாக இருக்கணும். பணம் கொடுத்துருக்கோம் கொடுக்கலங்கிறது விஷயம் இல்லை, பணம் நமக்கு வாங்கியிருக்கோம் வாங்கலை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. அந்த மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பொருளுக்கான மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை வந்து பணத்தினால் மதிப்பிட முடிந்ததாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வேல்யூவை மானிட்டரி வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நிறுவனத்துக்கு வந்து ஒரு ரிசப்ஷன் டேபிள் வாங்குறதா வச்சுப்போம், அதோட விலை 15,000 ரூபாய்.
ஸோ 15,000 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம பணத்தால் மதிப்பிட முடியுது இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல மானிட்டரி வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா 15,000 ரூபாய். லெட்ஸ் சே நம்ம வந்து அந்த டேபிளை ஒரு 2 வருஷம் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து செகண்ட்ஸுக்கு வந்து வேற யாருக்காவது நம்ம விற்கிறோம். ஸோ விற்கும்போது அது என்ன ஒரு விலைக்கு போகுது அப்படின்னா, அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் அது ஒரு 8,000 ரூபாய்க்கு நம்ம போகுது செகண்ட்ஸில். ஸோ இப்போ இந்த இடத்துல மானிட்டரி வேல்யூ என்ன அப்படின்னா 8,000 ரூபாய். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வேணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் வந்து ஒரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அதோட விலை வந்துட்டு ஒரு 20,000 ரூபாய். ஸோ நமக்கு வந்து ஒரு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 18,000 ரூபாய் இப்போ நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த இடத்துல மானிட்டரி வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 18,000 ரூபாய். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா, பணத்தால் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இப்போ இது எல்லாமே மானிட்டரி வேல்யூ. இதே தான் நம்ம செலவுக்கும் சேலரி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த சேலரி வந்து ஒரு எவ்வளவு கொடுக்கணும். இப்போ இந்த மாதத்துக்கான சேலரி வந்து ஒரு 1,00,000 ரூபாய் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த சேலரி கொடுக்கறது 1,00,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதுதான் மானிட்டரி வேல்யூ. ஸோ இது புரியுதா? அப்போ இதுதான் வந்து மானிட்டரி வேல்யூ. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு பரிவர்த்தனை அல்லது நடவடிக்கை, ஒரு நிறுவனத்துக்குள்ளே இல்லை ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நடக்கிற எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஒரு பரிவர்த்தனையும் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பரிவர்த்தனைக்கு இல்லை அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ இருந்தால், நமக்கு தெரியும் மானிட்டரி வேல்யூனா என்ன அப்படின்னு, ஒரு மதிப்பு, பணத்தினால் மதிப்பிட முடிந்த ஒரு மதிப்பு கரெக்டாக. ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ இருந்தால் அதுக்கு பேர் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம முந்தைய உதாரணத்துலேருந்து பார்த்தோம்னா, நம்ம டேபிள் வாங்கணும் இல்லையா, ரிசப்ஷன் டேபிள் வாங்கணும் இல்லையா, அது ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு நடவடிக்கை. அதுக்கு மானிட்டரி வேல்யூ இருந்துதா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அந்த ரிசப்ஷன் டேபிளுக்கு 15,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மானிட்டரி வேல்யூ இருந்துச்சு, பணத்தினால் மதிப்பிட முடிந்த ஒரு மானிட்டரி வேல்யூ இருந்துச்சு. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். சம்பளம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, 1,00,000 ரூபாய் சம்பளம் இந்த மாதம் நம்ம கொடுக்கணும் நம்ம எம்ப்ளாயிஸுக்கு. ஸோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு நடவடிக்கை. அதுக்கு மானிட்டரி வேல்யூ இருக்குதா? ஆமாம், 1,00,000 ரூபாய் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அப்போ அதுதான் அதோட மானிட்டரி வேல்யூ. அப்போ அது ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு எதுக்கெல்லாம் மானிட்டரி வேல்யூ இருக்குதோ அது எல்லாமே ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நம்ம ஒரு கஸ்டமர் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு இல்லை நம்ம சர்வீஸுக்கு வந்து ஒரு 5-star ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு நடவடிக்கை தான், ஒரு டிரான்சாக்ஷன் தான். பட் ஆனால் இதுக்கு மானிட்டரி வேல்யூ இருக்குதா அப்படின்னா கிடையாது. பிகாஸ் ஒரு கஸ்டமர் நம்ம நிறுவனத்துக்கோ இல்லை நம்ம ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற அந்த 5-star ரேட்டிங்க்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுப்பீங்க? அவங்க வாங்குற பொருளுக்கு வேணால் மதிப்பு இருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்குற 5-star ரேட்டிங் ரிவ்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம மதிப்பு கிடையாது இல்லையா, எந்த ஒரு பண மதிப்பும் கிடையாது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனாக எடுத்துக்க முடியாது. அது ஒரு டிரான்சாக்ஷன் தான், ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஏன்னா அதுக்கு மானிட்டரி வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அது என்னென்னா, அக்கௌண்ட்ஸ் புக்கில் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணணும், மற்ற எந்த டிரான்சாக்ஷனும் என்டர் பண்ணக்கூடாது. இன்னொரு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுமே, ஒரு நிறுவனத்துக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனுமே அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்டர் பண்ணாமல் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான கான்செப்டும் கூட. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வர பதிவில் இன்னும் சில அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சந்தேகம் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.